friends, welcome to my channel. இன்னிலிருந்து ஒரு தொடர் வீடியோவாக டாட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாட்டிங்னா என்னது? டாட்டிங் ஒண்ணு இல்ல, அது ஒரு நூல் வேலைப்பாடு. இந்த த்ரெட் வர்க் மூலமா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு லேஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி பண்ணி நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் அட்டாச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பொருட்கள் தான். ஒன்று ஷட்டில், டேட்டிங் ஷட்டில்னு சொல்லுவோம். டேட்டிங் ஷட்டில் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இது ஒரு மாடல், அப்புறம் இது ஒரு மாடல். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து ஆங்கர் க்ரோஷே காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு கோனில் வரும், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் காட்டன் க்ரோஷே த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சரி, இப்போ டேட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி த்ரெட்டு எப்படி ஷட்டிலில் வைண்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பால் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த ஷட்டிலில் த்ரெட் உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த எண்டில் இப்படி நீங்கள் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் சர்க்குலராக ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் இப்படி பண்ணணும். இந்த டைப் ஷட்டில் எப்படி வைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷட்டிலில் உள்ள ஒரு பாபின் இருக்கும். இந்த பாபின் எடுத்துட்டு த்ரெட்டோடைய எண்டு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பாபினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ள ஓடி நீங்கள் இந்த நூலை பாஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்படி வைண்ட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஷட்டிலுக்குள்ளே பொருந்தணும். பொருத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஷட்டிலுடைய ஹுக் வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த பாபின்லேருந்து வர த்ரெட்டும் ரைட் சைடில் இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஷட்டிலுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரிங், அதுக்கப்புறம் செயின். ரிங் அண்ட் செயின் ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்து டபுள் ஸ்டிச்சஸ் அண்ட் பீகோஸ். இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, சில நாட்ஸ், சீரீஸ் ஆஃப் நாட்ஸ். ஸோ ஒரு டபுள் ஸ்டிச்சில் ரெண்டு ஹாஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச், செகண்ட் ஹாஃப் ஸ்டிச். இந்த ரெண்டு ஹாஃப் ஸ்டிச்சஸும் சேர்ந்து தான் ஒரு டபுள் ஸ்டிச், இல்லாட்டி ஒரு நாட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், இல்லை ஒரு 8 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு 10 டபுள் ஸ்டிச்சஸ், அப்படி நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே போவோம். இந்த டபுள் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் சில லூப் மாதிரி நம்ம போடுவோம். அந்த லூப் பேர் தான் பீகாஸ். ஸோ இந்த பீகாஸ் போட்டால் கொஞ்சம் அந்த டிசைன் அழகாக தெரியும். இதுதான் ரிங். இந்த ரிங் எப்படி பண்ணணும்னா இது வந்து டபுள் ஸ்டிச்சஸ்ஸு ப்ளஸ் பீகோஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ரிங் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 டபுள் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு பீகோ, திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீகோ, ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீகோ, திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆயிடும். இந்த ரிங்கை நீங்கள் கண்டினியூஸாக இன்னொரு செகண்ட் ரிங், தேர்ட் ரிங் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான இந்த மாதிரி ஒரு லேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிங். ஸோ ரிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா டபுள் ஸ்டிச்சஸ் அண்ட் லூப்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின். செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குக்கு கீழே வர்றது தான் செயின். இங்கே பாருங்கள், இதுதான் செயின். அதுலேயும் நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் பார்ப்பீங்க, லூப்ஸ் பார்ப்பீங்க. இப்போ ரிங்குக்கும் செயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஷட்டில் போதும், பட் செயின் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் த்ரெட் வேணும். அந்த த்ரெட் பால்லேருந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் த்ரெட் வேணும். இல்லாட்டி நீங்கள் ரெண்டு ஷட்டில் யூஸ் பண்ணி செய்யணும். ஸோ இந்த ரிங் செயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டபுள் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே வைண்ட் பண்ண ஒரு ஷட்டில் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்டில் ஷட்டில் பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாபின்லேருந்து வர த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பெரு விரல், ஆள்காட்டி விரல் இது ரெண்டும் வச்சு கொஞ்சோண்டு கேப் விட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மீதி இந்த த்ரெட் என்ன பண்ணணும்னா, மீதி இருக்கிற ஃபிங்கர்ஸ் அப்படியே சுற்றி ரேப் பண்ணி திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பின்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், டபுள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டோடைய எண்டில் இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸாலையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்கிற ஃபிங்கர்ஸை சுற்றி அந்த நூல் ரேப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பின்ச் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் அதே மாதிரி ஷட்டிலில் தம்புக்கும் பாயிண்டிங் ஃபிங்கருக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு த்ரெட்டு வரும். இது வந்து ஹேண்ட் த்ரெட்டு, இது வந்து ஷட்டில் த்ரெட்டு. ஷட்டில்லேருந்து வர்றது ஷட்டில் த்ரெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஷட்டில் எப்படி பாயிண்டிங் ஃபிங்கர், தம்பு இது ரெண்டுக்கும் நடுவில் பிடிச்சிட்டு கீழே தொங்குற இந்த த்ரெட்டு, ஷட்டில் த்ரெட்டை மீதி இருக்கிற ஃபிங்கர்ஸால் இப்படி ரேப் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஷட்டில் ஹேண்ட் த்ரெட்டுக்கு கீழேருந்து மேலே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப் ஆக்சுவலி ஹேண்ட் த்ரெட்டில் இருக்கும், அது வந்து இந்த ஷட்டில் த்ரெட்டுக்கு மாறணும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணணும்னா, இந்த மிடில் ஃபிங்கரை லைட்டாக லூசன் பண்ணிவிட்டு இந்த ஷட்டில் த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா இந்த நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, இதுதான் டபுள் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் ஸ்டிச்சுக்கு ஷட்டிலில் இந்த ஹேண்ட் த்ரெட்டுக்கு மேலேருந்து கீழே கொண்டு வரணும். அகெயின் ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஹேண்ட் த்ரெட்டில் ஷட்டில் த்ரெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மிடில் ஃபிங்கரில் லைட்டாக லூசன் பண்ணிவிட்டு ஷட்டில் த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதுதான் செகண்ட் ஹாஃப் ஸ்டிச். ஸோ இதுதான் ஒரு டபுள் ஸ்டிச். நான் திருப்பி சொல்கிறேன், செகண்ட் டபுள் ஸ்டிச் பாருங்கள் எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ ஷட்டில் த்ரெட்டை இப்படி த்ரீ ஃபிங்கர்ஸால் மடக்கி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஷட்டில் த்ரெட் மேலே போயிடும். ஷட்டிலில் ஹேண்ட் த்ரெட்டுக்கு கீழேருந்து மேலே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப் ஷட்டில் த்ரெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மிடில் ஃபிங்கரை லூஸ் பண்ணிவிட்டு ஷட்டில் த்ரெட்டை டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச் வந்துடும். செகண்ட் ஹாஃப் ஸ்டிச்சுக்கு ஹேண்ட் த்ரெட்டுக்கு மேலேருந்து கீழே கொண்டு போய் இப்படி பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு மெத்தட். இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் இன்னொரு மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த மெத்தட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கிங்க, கொஞ்சோண்டு இந்த இடத்துல விட்டுட்டு thread-a pidichittu meethi irukra fingers la ipdi wrap pannittu starting point la kondu vandu ipdi pinch panni pidichukenga. Ipo enna pannona indha shuttle la indha hand thread ku mullodi kondu vandu mele kondu vaanga. Adukaprom திருப்பி இந்த ஷட்டில் த்ரெட்க்குள்ள பாஸ் பண்ணனும். பாஸ் பண்ணினா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஹேண்ட் த்ரெட்ல லூப் ஃபார்ம் ஆகும். ஷட்டில் த்ரெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மிடில் ஃபிங்கர் லூசன் பண்ணி இந்த ஷட்டில் த்ரெட் டைட் பண்ணினா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிட்ச். செகண்ட் ஹாஃப் ஸ்டிட்சுக்கு இந்த ஷட்டில்ல மேலோடி கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி தான் டபுள் ஸ்டிச் எப்படி பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேலே, அப்புறம் திருப்பி இந்த ஷட்டில் த்ரெட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் வந்து இந்த த்ரெட்டுக்கு ஹேண்ட் த்ரெட்டுக்கு மேலோடி ஷட்டில் ஃபார்ம் பாஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் வந்துடும். ஓகே, இந்த மெத்தட் திருப்பி சொல்லித்தரேன். ஷட்டிலில் ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே, அப்புறம் ஷட்டில் த்ரெட்டுக்குள்ளே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். மிடில் ஃபிங்கரை லூசன் பண்ணிங்கன்னா நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டிச். செகண்டுக்கு வந்து இப்படி மேலோடி கீழே ஷட்டில் விடணும், திருப்பி லூப் ஃபார்ம் ஆகும். இது வந்து இன்னொரு மெத்தட். இது நான் கற்றுக்கிட்ட மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டபுள் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டபுள் ஸ்டிச் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஷட்டில் த்ரெட்டை மேலோடு இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்து சின்னதாகும், டைட்டாகும். கீழோடு இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்து பெருசாகும். ஸோ இது வந்து இப்படி ஃப்ரீயாக போயிட்டு வரணும். ஃப்ரீயாக போயிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் ஃப்ரீயாக போகலைன்னா எங்கேயா நாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டபுள் ஸ்டிச் எப்படி பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியலாக வராது, டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் இல்லை நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு பீகோஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். பீக்கோ போடுறதுக்கு இப்போ நான் ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இந்த இதில். இப்போ பீக்கோ போடணுன்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி தான் ஒரு டபுள் ஸ்டிச் போடுறதுக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது லூப் வந்து வரும்போது டைட்டன் பண்ணும்போது சின்ன கேப் விட்டுட்டு டைட்டாக பிடிங்க. இது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் பண்ணும்போது அது லாக் ஆயிரும். ஸோ கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பீகோன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். பீக்கோ அப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அந்த ஸ்டிச் அப்படியே பிடிச்சிக்குங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீக்கோ வரும். ஸோ இதுதான் பீக்கோ ஆர் லூப். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கேப் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் கேப் பண்ணலாம். சின்னதாக வேணும்னா கொஞ்சம் கேப்பு, பெரிய லூப் வேணும்னா ஒரு பெரிய கேப் நீங்கள் விடணும். ஸோ இதுதான் picot. Picot இந்த double stitches-ஓ இந்த picot நீங்க practice பண்ணிட்டீங்கன்னா நான் next video-ல உங்களுக்கு எப்படி ஒரு lace சிம்பிளான lace pattern பண்ணலாம்ன்றது சொல்லி தருவேன். So keep practicing. இந்த double stitches starting-லே வராது. அந்த knot transfer ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டபுள் ஸ்டிச்சஸ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஹாப்பி டாட்டிங்.